ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் கிரியேஷன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரிப்பீட் கிட்ஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக் இன்னைக்கு பார்க்க போறது. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே போடுங்க நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஆர்ட் போர்ட் கிரியேட் பண்ணிட்டேன். எனக்கான இமேஜஸ் எல்லாமே நான் ரைட் சைடில் எடுத்து வச்சுட்டேன். ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ அந்த ரெக்டாங்கிளில் வந்து நான் இந்த இமேஜை வந்து நான் அதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டேன், பேஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்தோன்னா அதில் வந்து பேஸ்ட் ஆயிரும். தென் எனக்கு க்யூ ஷேப் வேணுங்க, ஒரு 10 கொடுத்துருக்கேன். க்யூ ஷேப் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம டெக்ஸ்ட் வேணும்னா நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட் வந்து நான் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஜஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம்ன்ட்டு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் நீங்கள் இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது ரிப்பீட் கிரிட்ன்ட்டு. ஸோ இந்த ஆப்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த கொண்டு போனீங்கன்னாவே இந்த மாதிரி க்ரீன் கலரில் உங்களுக்கு இண்டிகேட் ஆகும், இண்டிகேட் ஆகும் பாருங்க. நான் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டேன், க்ரீன் கலரில் இண்டிகேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இப்போ இதை பிடிச்சி நம்ம ட்ராக் பண்ணோம்னா ஹரிசனில் நமக்கு டூப்ளிகேட் ஆகும். நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிற டிசைன்ஸ், இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து டூப்ளிகேட் ஆகும். இதே நான் வெர்டிகலாக வேணா கீழே ட்ராக் பண்ணலாம், எனக்கு எத்தனை வேணுமோ இது டூப்ளிகேட் ஆகும். இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். இது நீங்கள் ஒரு இ காமர்ஸ் சைட் டிசைன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம். அது டூப்ளிகேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே இருக்க ஸ்பெசிஃபிக்கான இமேஜஸ் மட்டும் நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட அலைன்மெண்ட் நம்ம வேணுனாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த ரோஸ் கலர் மாதிரி நீங்கள் இங்கே வச்சுனா இண்டிகேட் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன அலைன்மெண்ட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு 60 வைக்கிறேன். ஓகே, இப்போ இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, இதற்குள்ளே நீங்கள் எது நீங்கள் சேஞ்ச் பண்ணினாலுமே அலைன்மெண்ட்ஸு, இப்போ பாருங்கள் இந்த ஐஸ்கிரீம் நான் எங்கே சேஞ்ச் பண்ணாலுமே கீழே டூப்ளிகேட்டில் இருக்க எல்லா இதுலையுமே வந்து சேஞ்ச் ஆகும். பிகாஸ் நம்மளோட இந்த காம்போனன்ட் தான் வந்து எல்லா இதுலையுமே ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இந்த க்ரீன் கலரில் இண்டிகேட் ஆகிற வரைக்கும் அது வந்து சேஞ்ச் ஆகும். இல்லை உங்களுக்கு இது ரிப்பீட் பண்ண வாட்டி அன்குரூப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் பண்ணிங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக தனித்தனியாக இது வந்து ஷோ ஆயிடும். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ எனக்கு இந்த இமேஜ் பாருங்கள், நான் இதை காப்பி பண்ணுறேன். ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இந்த இமேஜில் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, நான் பேஸ்ட் பண்ண வாட்டி என்ன இருக்குது, இதில் இருக்க எல்லா இமேஜுமே சேஞ்ச் ஆயிடுச்சு. பிகாஸ் எல்லாமே டூப்ளிகேட் ஆயிருக்கு. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக சேஞ்ச் ஆகணும், ஓகே இந்த இமேஜை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் இமேஜை செலக்ட் பண்ணி பேஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துறேன். இந்த பர்டிகுலர் இமேஜ் மட்டுமே உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த இமேஜை காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த பர்டிகுலர் இமேஜை நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்கணும், அப்போ தான் அந்த ரெக்டாங்கிள்குள்ளே வந்து அப்பியர் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து இமேஜ் வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறீங்கன்னா டாஸ்க் பாரில் வந்து ஹோமு, கான்டாக்டர்ஸ், மெனு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப்ஸ் இது இருக்கும். ஸோ எல்லா நிறைய பேஜ்ஸ் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு பேஜில் உங்களுக்கு மாடிஃபை பண்ணிட்டீங்க, இப்போ கார்ட்டு லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைட் மூவ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஒவ்வொரு பேஜும் நீங்கள் போய் ரெஃப்ளெக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ரெஃப்ளெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கோசரம் நீங்கள் அதை டாஸ்க் பார் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் காம்பவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா மூவ் பண்ணினாவே போதும். ஸோ அது எந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணுறோமோ வந்து அந்த இடத்துல வந்து அது பிளேஸ் ஆயிரும். ஸோ அதுக்கோசம் தான் நம்ம இந்த ரிப்பீட் கிரியேட் வந்து யூஸ் பண்ணுறோம். இல்லை எனக்கு ரிமூவ் பண்ணணும், தனியாக செப்பரேட்டாக வரணும் அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் அன்குரூப் கிரியேட் பண்ணிடுங்க. அன்குரூப் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாமே செப்பரேட் ஆயிரும். இப்போ பாருங்க, இப்போ இதை நான் தனியாக மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதை தனியாக மூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் அன்குரூப் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் செப்பரேட்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அப்போ எந்த சேஞ்சஸ் பண்ணாலுமே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகாது டூப்ளிகேட்டுக்கு. ஸோ நீங்கள் பார்த்து நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன். ஸோ கீழே லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம இவரோட வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், அதுலேயும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.